பெரும்பாலும் நடிகர்கள் இல்லை நடிகைகள் சர்ச்சையை பேசுகிறத பார்ப்போம். ஆனால் ஒரு குடும்பமே சர்ச்சையாக பேசக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் தட்டி சிவகுமார் அப்படின்னு ரொம்ப பிரபலமான நடிகர் சிவகுமார் அவருடைய குடும்பம். அவருடைய மகன் சூர்யா நீட்டை எதிர்ப்பெல்லாம் பற்றி பேசுவார். ஆனால் தன்னுடைய மகன் மகள்களுடைய படிப்புக்காக மும்பைக்காக நான் வந்து குடிபெயர்க்கிறேன் அப்படின்னு அறிவிப்பார். ஜோதிகா அவர்கள் உண்டியல் காணிக்கை ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. சிவகுமார் அவர்கள் ஏழுமலையானில் தரிசனத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவார். ஆனால் அவரே ஸ்பெஷல் தரிசனம் தான் சாமியை பார்த்துட்டு வருவேன். இப்படி வந்து எப்பவுமே தொடர்ந்து சர்ச்சையாக பேசக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவகுமார் உடைய குடும்பம், நடிகர் சிவகுமார் குடும்பம். அவங்க சமீபத்தில் கீழடி அருங்காட்சியகம் கீழடி மியூசியம்மை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. இந்த மியூசியம் திறந்தோடனே நம்ம முதல்வர் கூட போய் அங்கே செல்ஃபி எடுத்துலாம் நம்ம பார்த்தோம். அந்த மியூசியத்துக்கு இவங்க குடும்பத்தோடு போகிறாங்க. அந்த மியூசியமுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தான் அந்த மியூசியமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க ஒரு விஐபி குடும்பம் அப்படின்றனால 9 மணிக்கே அந்த மியூசியமை திறந்துட்டாங்க. ஆனால் அவங்க டிக்கெட் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் சர்ச்சையாக இருக்கிறது. அந்த நுழைவு சீட்டு எடுத்தாங்களா இல்லையன்றது தெரியவில்லை. ஆனால் 9 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. கூட வந்து அந்த வாக் த்ரூ பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அப்படியே சொல்கிறாங்க. அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து ஒரு அடியாக முடிக்கரிச்சே மணி கிட்டத்தட்ட 10:30 ஆகுது. அந்த 10:30 வரை வரைக்கும் கீழடியில் பார்க்க வந்த பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்க எல்லாருமே வந்து அவங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களை வெயிலேயே நிற்க வச்சுருக்காங்க அரசு அதிகாரிகளும் காவல்துறையினும். இதை கேட்ட பத்திரிகையாளர்களுக்கும் சரியான பதில் இல்லை. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சிவகுமார் குடும்பத்துடைய அந்த விசிட்டும் போது மதுரை எம்பி சு வெங்கடேசன் எதற்கெடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவரும் இந்த ரவுண்ட் டூரில் அவரும் இருந்திருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சந்தர்ப்பம் வரும்போது யார் என்பதை அதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் என்று சொல்வார்கள். சிச்சுவேஷன் வில் டெல் அவர் ஒருத்தர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை. ஆகவே இந்த ஒரு இன்சிடெண்ட் என்பது சு வெங்கடேசனை பற்றியும் யார் என்பதை உலகத்துக்கு காட்டிவிட்டது. இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பத்தையும் யார் என்பதை காட்டிவிட்டது. இவர் ரொம்ப அழகாக பேசுவார், கம்பராமாயணத்தை பற்றி பேசுவார், மனித நேயத்தை பற்றி பேசுவார் தான் கேட்டுங்க அப்படியே காதில் தேன் வந்து பாயும். அப்படியெல்லாம் பேசக்கூடியவர் நாம் வந்து உள்ள இருக்கவே வெயிலில் மணிக்கணக்காக அப்படி சிறுவர்கள் சிறுமிகள் மாணவர்கள் மாணவிகள் காத்து கிடக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்துருக்காரா? இந்த சூர்யா இந்த போனதை பற்றி ஒருத்தர் மீம்ஸ் போட்டார், அழகாக இருந்தது. கீழடியில் ஒரு 4 அடி அப்படின்னு போட்டிருந்தார். இவருக்கு ஒரு செல்ல பேர் ஒன்று குள்ளமாக இருக்கனால 4 அடின்னு ஒரு செல்ல பேர். அவங்க எதோ பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி எல்லாம் குடும்பத்தோட சரி போட்டோம் போய் பார்த்துட்டு வரட்டும் அதை பற்றி இல்லை. விஐபி முன்னால் போனாங்க அது கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி காக்க வைப்பது அந்த ஒரு சாதாரண ஒரு மனசு இருக்கணும் இல்லையா? அது கூட இல்லை பாருங்களேன். அதை பற்றி கேள்வி கேட்க நிருபர்கள் வரும்போது கூட ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை இதுவரைக்கும் அவர் வந்து அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்ட மாதிரி வருத்தம் தெரிவிக்கலை, மன்னிப்பு. இதுதான் அவங்களுடைய தன்மை, இதுதான் இவர்கள் யாரும் போய் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று பாருங்கள், இந்த சூர்யா இவர் என்ன பண்ணார், நான் அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் உள்ள அந்த பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள் அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக செய்ய போகிறேன் சொன்னாரா இல்லையா? அங்கங்கே மீட்டிங் நடத்தி பெரிய பெரிய விழாக்கள் நடத்தி சில மாணவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து எல்லா பத்திரிகைகளையும் பக்கம் பக்கமாக செய்தி வந்து ஒரு 4-5 வருஷம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நம்முடைய அரசு எடுத்த புள்ளிவர்கடிப்பாக பார்த்தோம்னா இந்தியாவிலேயே இந்த தாய்மொழி கற்பதில் மிக கடைசி இடத்துல எழுத படிக்கக்கூட 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு தெரியலை. அந்தளவுக்கு கடைசி இடத்தில் தமிழகம் இருக்கின்றேன் என்கிற வேதனையான செய்தி. இவர் இத்தனை வருஷம் போய் வந்து கிராமப்புறங்களில் ரூரல் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் என்றெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்கிறார். என்னத்தை பண்ணார் இப்போ? இப்போ அது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நேராக மும்பை போய் செட்டில் ஆகிட்டார். ஹிந்தி வேணாம் போடா என்றெல்லாம் சொல்லி அந்த பிரச்சாரத்துக்கு உத்வேகம் கொடுத்தது இவர். இப்போ அங்கே போய் தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்கப்படுறாரு பாம்பேயில். அப்போ இவர்கள்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில் நடிக்கக்கூடியவர்கள். சினிமாவில் மட்டும் நடிக்கலை, கேமரா முன்னால் மட்டும் நடிக்கலை, வாழ்க்கையில் நடித்து கொண்டிருக்கிற நடிகர்கள் கூத்தாடிகள் தான் இவர்கள் எல்லாருமே. இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே
அதில் பாருங்கள், இந்த வெங்கடேசன் வந்து பெருசாக பேசுவார். கீழே பற்றிய கீழடி பற்றி பல தவறான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தவர் இந்த வெங்கடேசன் அவர்கள். அதற்கான பெயரே வந்து கொந்தகை என்ற பெயர் தான் வர வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் கொந்தகை என்பது கொற்றவை என்பதனுடைய ஒரு மறுவு. அது ஹிந்து அடையாளம் வந்துவிடும் என்கிற காரணத்தினால கொந்தகை என்ற பெயரை வரக்கூடாது என்பதற்காக கொந்தகைக்கு பக்கத்தில் கூட கீழடி என்ற பெயரிலே இந்த ப்ராஜெக்ட் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். முதல்ல இவங்க பண்ணுறாங்க. இங்கே பல அங்கேருந்து பல பானை ஓடுகள் கல்வி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் எழுத்துக்களுக்கு நிகராக பிராகிருத எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள் நிறைய இருக்கின்றன பானை ஓடுகளில். அப்போ நம்ம என்ன புரிஞ்சு புரிஞ்சு இவங்க தான் ஏதோ தமிழ் 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 பேசுகிறார்கள் ஒழிய தமிழும் பிராகிருதமும். பிராகிருதம் என்பது சம்ஸ்கிருதத்துடைய ஒரு வழக்கு மொழி, ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்து தான் இருந்திருக்கிறது. எப்போ இவங்க சொல்கிறாங்க கிமு 300 400 இருக்குங்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு வேறுபாடு வந்து அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இரண்டு ஈக்குவலாக இருக்கு. இந்திரனை பற்றி எழுதியிருக்கிறது, குபேரனை பற்றி எழுதியிருக்கிறது. ஆகவே கீழடி என்பது ஒரு ஹிந்து நாகரிகத்துடைய அடையாளம் தான். அதை மறைத்து ஏதோ தனித்தமிழ் என்று இவங்க கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முயற்சி எடுபடலை. இதையும் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்தி மூலமாக யார் இவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் கீழடி என்பது ஒரு ஹிந்து பண்பாட்டினுடைய ஒரு வரலாற்றினுடைய ஒரு அடையாளம். அதை பற்றி ஸ்ரீடிவியிலே வந்து ஒரு தொடரே வந்து கொண்டிருக்கிறது. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ராமச்சந்திரனோடு சேர்ந்து தொடர்ந்து பல வீடியோக்கள் அவர் சொல்லியிருக்கிறார். நேர்கள் அதையும் பார்த்து உண்மையான கீழடி காட்டக்கூடிய அந்த வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.